அப்போ மரணம் என்பது நமக்கு திடீர் என்றுதான் வரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் தரத்திற்கு நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்தி கொண்டு சொன்னார்கள். உதாரணமா பாருங்க, புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தோல் புஜத்தை பற்றி கொண்டு, குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப், அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சஹாபியை பார்த்து, தோழரே நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற போது ஒரு அந்நியனை போல வாழுங்கள், ஔ ஆபிரு சபீலின், அல்லது ஒரு வழிப்போக்கனை போல வாழுங்கள் அப்படின்னா. இதுக்கு வந்து நிறைய பேருக்கு விளக்கம் தெரியாது, அதுல ஒரு அற்புதமான ஒரு தத்துவம் இருக்கு. அது என்ன, ஒரு அந்நியனை போல வாழுங்கள் அப்படின்னு. அந்நியன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதாவது உள்ளூர்காரன் வெளியூர்காரன், அல்லது உள்நாட்டு வாசி வெளிநாட்டு வாசி, ஃபாரினர், இது ஒரு வகையில் ஓகே தான். ஆனால் அதில் அமைந்திருக்கக்கூடிய தத்துவம் என்ன, யாரை நம்ம அந்நியன்னு சொல்லுவோம், அந்நியத்தனமான அப்படின்னா ஒரு சொசைட்டிக்குள்ள மிங்கிள் ஆகாம, ஒரு சொசைட்டிக்குள்ள மிங்கிள் ஆகாம அப்படியே தொட்டும் தொடாம பட்டும் படாம வாழ்றாங்களே, அவங்களுக்கு பேர் தான் அந்நியத்தனமாக வாழ்வது. அதனாலதான் ரொம்ப நெருக்கமாக வாழ்றவங்கள அந்யோன்யமாக வாழுது அப்படிம்பாங்க. கணவன் மனைவி கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக வாழக்கூடிய புரிந்துணர்வு அதிகம் உள்ள தம்பதிகளை பார்த்து அவங்க அந்யோன்யமான தம்பதிகள் அப்படின்னு. அதே குடும்பத்தில் யாராவது அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் அவங்களுடைய உறவு. நிறைய பேர் நம்ம சில பேரை பார்க்கலாம், சொந்த அண்ணன் தம்பியாக இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமான உறவுக்காரர்களாக இருப்பார்கள், ஆனால் அவங்க யாரோடையும் மிங்கிளாக மாட்டாங்க, எல்லாத்திலையும் கொஞ்சம் அப்படி தள்ளியே தள்ளியே இருப்பாங்க. அவர்களுக்கு சமுதாயத்திலே ஒரு கண்ணியமான பெயரையும் கொடுத்துருக்கிறது, ரிசர்வ் டைப் என்று அவர்களை சொல்லுவார்கள். ரிசர்வ் டைப் என்றால் என்ன, யாரோடையும் சேர மாட்டாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப சிரிக்க மாட்டாங்க, எவ்வளோ பெரிய ஜோக்கு சொன்னாலும் அப்படி ஒரு சின்ன ஸ்மைல் தான் பண்ணுவாங்க. இப்படி சில பேர் வாழ்க்கைக்கு தங்களை பழக்கப்படுத்தி கொண்டார்கள். என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகத்தில் நீ வாழ்கிற போது உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏ என்ன இருந்தாலும் நம்ம இங்கே வந்து டெம்பரவரியாக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு வாழ்வதற்கு பேர் தான் அந்நியனை போயிரு அப்படின்னு. உதாரணமாக வெளிநாட்டிலே வாழ்பவர்களுக்கு அது நன்றாகவே தெரியும், அதிலும் வளைகுடா நாடுகளில் வாழ்பவர்களுக்கு இந்த அஜ்னபி என்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் ஆழமாகவே அவர்களுக்கு தெரியும். எத்தனை வருஷம் நம்ம இங்கே குப்பை கொட்டினாலும் சாரி பணிகள் புரிந்தாலும் நமக்கு தெரியும் நம்ம இந்த நாட்டில் யாரு புழைக்க வந்திருக்கிறோம், நம்ம இந்த நாட்டில் ஒரு ஃபாரினர், நம்ம இந்த நாட்டில் ஒரு எக்ஸ்பேட்ரியேட், நம்ம இந்த நாட்டில் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர்களிடத்தில் மேலிடும். அது ஒட்டுமொத்த உலக வாழ்க்கைக்கும் பொதுதான். அது என்னுடைய தாய் நாட்டில் என்னுடைய தாய் வீட்டிலேயே நான் இருந்து வாழ்ந்து வந்தாலும் கூட அதுலேயும் பொருள் என்ன, நான் வந்து ரொம்ப இந்த உலக வாழ்க்கையை மூழ்கிவிடக்கூடாது. அடுத்த வார்த்தை சொன்னாங்க, வாபிரு சபீல், வழிப்போக்கனை போல இரு. வழிப்போக்கன்னு என்னங்க அர்த்தம், வழிப்போக்கன்னு என்ன அர்த்தம், யாரை பார்த்து வழிப்போக்கன்னு சொல்லுவோம், யாருக்கு அந்த ஏரியா சொந்தம் இல்லையோ, யாருக்கு அந்த ஊருக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லையோ அவனைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், வழிப்போக்கன். ஏன் இன்னைக்கு அவன் இங்கே இருப்பான், நாளைக்கு வேற இடத்துல இருப்பான், நாளன்னைக்கு இன்னொரு இடத்துல இருப்பான், நேற்று வேறு எங்கேயோ இருந்தான், அதே தான் நம்ம எல்லாத்துக்கும். நாங்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள், நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் இந்த பல வருஷமாக இங்கே இருக்கிறோம், நாங்கள் பல பரம்பரை பரம்பரையாக இங்கே இருக்கிறோம், பாரம்பரியமாக இங்கே இருக்கிறோம், தலைமுறை தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் ஹாந்தானி அப்படின்னு நம்மில் நம்மை குறித்து நாம் சில பேர் பெருமையாக பேசிக்கொள்கிறோம். அப்படி பேசுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை சகோதரர்களே. ஏன், உண்மைதான், நம்ம நேற்று எங்கே இருந்தோம், தாயின் கருவறையில் இருந்தோம், இன்றைக்கி எங்கே இருக்கிறோம், இந்த பூமியில் இருக்கிறோம், பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நாளைக்கு எங்க இருக்க போறோம், மரணித்ததற்கு பிறகு மண்ணறையிலே கொண்டு போய் நம்மை வைக்க போகிறார்கள், அதற்கு பிறகு எங்க இருக்க போகிறோம், மகஷர் மைதானத்தில் நிப்பாட்டி வைக்கப்பட போகிறோம், அதற்கு பின்பு நாம் இந்த உலகத்தில் நல்லோர்களாக வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம், தீயோர்களாக இருந்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நரகம். அப்போ நம்மளும் இந்த உலகத்தில் எப்படி இல்லை, ஒரு நிரந்தரமாக ஒரே இடத்தில் இல்லை, காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக ஹாந்தானியாக என்றெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த விஷயத்திற்காக நம்ம பெருமை பேசவே கூடாது. அப்போ எப்போதும் மரண சிந்தனையோடு இருக்க வேண்டும், எப்போதும் மரணத்திற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு முரல்லா அவர்களை பிடிச்சி எப்படி சொல்றாங்க, நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற போது ஒரு அந்நியனை போல வாழுங்கள், ஒரு வழிப்போக்கனை போல வாழுங்கள். இதுக்கு தத்துவத்தை வேலதிக விளக்கத்தை சம்பந்தப்பட்ட அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு சொல்லும் போது அழகாக சொல்கிறார்கள், இதா அம்சைத்த ஃபலா தம்தரி ஸபாஹ், மாலை அடைந்து விட்டால் காலையை எதிர்பார்க்காதே, காலை அடைந்து விட்டால் மாலையை எதிர்பார்க்காதே. இப்படி சாயங்காலம் உயிரோட இருந்துட்டியா, அலஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உனக்கு நீண்ட ஆயுள கொடுத்துட்டான், அடுத்த நாள் காலையில வரைக்கும் உயிரோட இருப்போன்னு நீ நினைச்சிடாத, காலை அடைந்து விட்டால் அடுத்த நாள் மாலை வரைக்கும் உயிரோடு இருந்து விடுவேன் என்று நீ நினைத்து விடாதே. வஹுத் மின் சிஹத்திகலி மர்திக வ மின் ஹயாத்திகலி மௌத்திக, உன்னிடத்தில் ஆரோக்கியம் இருக்கும் போதே உன்னுடைய நோய்க்கான அந்த வேலைகளை செய்துவிடு, உன்னுடைய வாழ்வு இருக்கும் போதே உன்னுடைய மரணத்திற்கான வேலையை நீ செய்துவிடு.
இப்படிதான். அப்ப இளமையில் யார் நன்றாக வேலை பார்த்தார்களோ, ஓடி ஆடி உழைத்தார்களோ, முதுமையில் கொஞ்சம் அவங்க எப்படி இருக்கலாம், ராகத்தாக இருக்கலாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு. இளமையில் யார் சோம்பேறியாக இருக்கிறானோ, ஓடாமல் உழைக்காமல் இருக்கிறானோ, பிழைப்பை தேடி அலையாமல் இருக்கிறானோ, வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்களை ஏதாவது ஏற்றுக்கொள்வதற்குண்டான எதிர்ப்பு சக்தியை உடலிலே வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறானோ, அவன் முதுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான். இது பொதுவாக எல்லோரும் சொல்லுகிற தத்துவம் தான். அதே மாதிரி தான் உயிரோடு உலகத்திலே வாழுகிற போதே என்ன செஞ்சிடும், நம்ம மரணத்திற்காக நம்மை நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப அதையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில் சொல்லும் போது, அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இது வந்து ஹாக்கிம் என்கிற ஹதீஸினுடைய இடம்பெற்றிருக்கிறது, இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா தங்களுடைய சஹீஹுல் ஜாமி என்கிற நூலில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, ஐந்து வருவதற்கு முன்பு ஐந்தை பயன்படுத்திக்கொள், ஷபாபக்க கபில ஹரமிக்க, முதுமை வருவதற்கு முன்பு இளமையை பயன்படுத்திக்கொள், ஒசிஹத்தக்க கபில சக்மிக்க, நோய் வருவதற்கு முன் உன் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கொள், வகினாக்க கபில ஃபக்ரிக்க, வறுமை வருவதற்கு முன் செல்வ நிலையை பயன்படுத்திக்கொள், வஃபராகக்க கபில ஷுகுலிக்க, வேலை வருவதற்கு முன்னால் நீ உன்னுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கொள், மொத்தத்தில் ஹயாச்சக கபில மௌத்திகா, உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக்கொள். இப்படி நிறைய தத்துவங்கள், நிறைய உபதேசங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மரணத்திற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன் நண்பார்ந்தவர்களே, மரணத்திற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது வயது முதிர்ந்ததற்கு பிறகு, தாடியும் மீசையும் நரைத்ததற்கு பிறகு, நரை விழுந்து திரை விழுந்து பொறை விழுந்த கண்கள் வந்ததற்கு பிறகு என்றெல்லாம் தத்துவம் பேசிக்கொண்டு தெரியக்கூடாது. முதுமை மட்டும்தான் மரணத்தை தீர்மானிக்கக்கூடிய கருவி அல்ல, முதுமையும் மரணத்தை தீர்மானிக்கக்கூடிய கருவிகளில் ஒன்றுதான் என்று நாம் புரிய வேண்டுமே தவிர, முதுமை மட்டும்தான் ஒருவனுக்கு மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்லக்கூடாது. உதாரணமா, பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்கள் எழுதக்கூடிய பரீட்சைகள் எல்லாமே அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் என்றாலும், அந்த 12ஆம் வகுப்பு பரீட்சை எனும்போது, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எனும்போது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் தரப்படுகிறது. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் 10ஆம் வகுப்பு பரீட்சைக்கு எப்போது அவனை தயார்படுத்திக் கொள்வான், ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவன். சில பேர் இருப்பார்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார்கள், பரீட்சைக்கு மட்டும்தான் அவர்கள் புத்தகத்தை திறந்து பார்ப்பார்கள், நிறைய மதிப்பெண்ணை எடுத்து விடுவார்கள். அது போன்ற உதாரணங்கள் நம்முடைய மரணத்திற்கு சொல்ல முடியாது. ஏ உலகமின் உலக வாழ்க்கை என்கிற இந்த படிப்பில் மரணம் என்கிற இந்த முழுவாண்டு தீர்வு முதுமைக்கு பிறகுதான் வரப்போகும் என்று சொல்ல முடியாது நண்பார்த்தவர்களே. இப்படிதானே, எப்படி இன்றைக்கு உலகத்தினுடைய தேர்வுகளே கொரோனா போன்ற கொடூரமான வியாதிகள் வருகிற போது தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டு விடுகிறது அல்லது தேர்வுகள் ரத்து செய்யப்படுகிறது. அப்போ மனிதனுடைய தேர்வுகளிலேயே இவ்வளவு மாற்றங்கள் இருக்கும் போது, மாறா தன்மை கொண்ட மரணம் என்கிற தேர்வு எப்போது வரும், எப்படி வரும், எந்த ரூபத்தில் வரும், எந்த வடிவத்தில் வரும் அப்படி நம்ம சொல்லவே முடியாது. அதனால் எப்போதும் நம்மளை என்ன செய்யணுமோ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ மரணத்திற்கு தயார்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய உலக வாழ்க்கையை போலத்தான். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு நீங்கள் பிரயாணத்திற்கு செல்லும் போது எதை எதை நீங்கள் உங்களோடு எடுத்துக்கொள்வீர்கள், எப்படி உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள். ரெகுலராக மெடிக்கல் செக்அப் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு 3 மாதம் கழித்து தான் ஊருக்கு திரும்ப போகிறீர்கள் போது நீங்கள் என்ன செய்வீங்க, 3 மாதத்துக்குண்டான ஒரு மெடிக்கல் அட்வைஸ் உங்களுடைய டாக்டரிடம் எடுத்துக்கொள்வீர்களா இல்லையா, 3 மாதங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை உங்களோடு எடுத்துக்கொள்வீர்களா இல்லையா, 3 மாதங்களுக்கு தேவையான உடைகளை உங்களோடு எடுத்துக்கொள்வீர்களா இல்லையா, 3 மாதங்களுக்கு தேவையான இன்ன பிற இத்தியாதிகளை உங்களோடு நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா இல்லையா. அதே போன்றுதான் மறுமையில், அதாவது மரணத்திற்கு பிறகு அல்லது மரணம் என்கிற அந்த ஒரு பிரயாணத்தில், மரணம் என்கிற அந்த மீளா துயரத்தில் அல்லது மீளா பயணத்திற்கு நாம் நம்மை தயார்படுத்துகிற போது எங்கே போக போகிறோம், யாரை சந்திக்க போகிறோம், அங்கே நமக்கு என்ன தேவைப்பட போகிறது, அந்த தேவைக்குண்டான விஷயங்களை உங்கள் மரணத்திற்கு முன்பு நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஹலாஸ், உங்களுடைய மரணத்திற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டீர்கள். வெளிநாட்டிற்கு போகிற போது பாஸ்போர்ட் வேண்டும், விசா வேண்டும், விமான டிக்கெட் வேண்டும், இன்ன பிற விஷயங்கள் எல்லாம் வேண்டும். நான் என்னுடைய ஊரில் ஊர்லேருந்து நான் பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் வேணுமா, விசா வேணுமா, தேவையில்லை தானே. அப்போ எந்த இடத்திற்கு நாம் பிரயாணம் செய்ய போகிறோமோ அந்த இடத்தில் நமக்கு தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை நான் சீர் செய்து கொண்டால், அந்த தேவைகளுக்குண்டான பொருட்களை என்னோடு நான் எடுத்துக்கொண்டால் எப்படி என்னுடைய பயணம் வெற்றிகரமான ஒன்றோ அதே போன்றுதான் மரணத்திற்கு பிறகு நான் செல்ல போகிற இடம் யாருடைய இடம், மரணத்திற்கு பிறகு நான் யாரை சந்திக்கப் போகிறேன், மரணத்திற்கு பிறகு நான் எந்த இடத்தில் நிப்பாட்டி வைக்கப்பட போகிறேன், மரணத்திற்கு பிறகு என்னிடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்ன, மரணத்திற்கு பிறகு என்னிடத்தில் அந்த இடத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய அம்சங்கள் என்ன, அதை என்னோடு எடுத்துக்கொண்டால் நான் வெற்றிகரமான மரணத்திற்கு தயாராகிக் கொண்டேன். என்பார்ந்தவர்களே, உலகத்தில் வாழுகிற வரைக்கும் தான் பல துறைகள் நம்மோடு சம்பந்தப்படும். மரணம் என்பது வந்து விட்டால் அங்கே ஒரே ஒரு துறை மட்டும்தான் சம்பந்தப்படும். அது என்னையா, பல துறைகள் நம்மோடு சம்பந்தப்படுகிறது. உதாரணமாக நீங்கள் ஒரு மருத்துவமனையில் பிறக்கிறீர்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வழமையான நடைமுறையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எத்தனை துறைகளோடு நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்படுகிறது.
ஒரு மருத்துவமனையில் நீங்கள் பிறக்கிற போது பல துறைகள் உங்களோடு சம்பந்தப்படுகிறது. மருத்துவத்துறை சம்பந்தப்படுகிறது, நீங்கள் இப்போ சுகாதாரத்துறை உங்களோடு சம்பந்தப்படுகிறது, நீங்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் செய்தால் போக்குவரத்து துறை உங்களோடு சம்பந்தப்படுகிறது, வளர்ந்து கொஞ்சம் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சேருகிற போது பள்ளி கல்வித்துறை உங்களோடு சம்பந்தப்படுகிறது, நடுவில் ஏதாவது ஒரு கலாட்டா சாத்தாங்குளம் பிரச்சனை மாதிரி ஆனால் அல்லாஹ் காப்பாற்றணும், காவல்துறை நம்மோடு சம்பந்தப்படுகிறது. அப்படித்தானா? இப்படி உலகத்திலே வாழுகிற போது பல துறைகள் ஒரு மனிதரோடு சம்பந்தப்படுகிறது. ஒரு வீட்டிலே நாம் இருக்கிற போது நீர்வளத்துறை, பால்வளத்துறை, மின்சாரத்துறை, இப்படி எல்லா துறைகளும் நம்மோடு சம்பந்தப்படுகிறது. மௌத்தானதுக்கு அப்புறம் கபரில் தூக்கி வச்ச உடனே எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் தொடர்பு சொல்லுங்க? ஒரே ஒரு துறையோடு மட்டும்தான் தொடர்பு, மறுமைத்துறை. அந்த மறுமைத்துறைக்குண்டான அதிகாரி யாரு? அந்த மறுமைத்துறை யாரிடத்தில் இருக்கிறது? அந்த மறுமைத்துறைக்குண்டான அதிபதி யாரு? அல்லாஹ். அப்ப அந்த அல்லாஹுவுக்கு தேவையான அந்த அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறானோ அதை நான் என்னுடன் எடுத்துக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், இந்த பயணம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு வெற்றிகரமான ஒரு பயணம். அதைத்தான் நம்ம குலமாக்கள் வரிசைப்படுத்தி சொல்கிற போது மரணத்திற்கு தயார்படுத்தக்கூடியவர் முதலில் அல் முஹாஃபதது அலா மஃப்தரதல்லாஹு தஆலா அலல் முஸ்லிம். ஒரு முஸ்லிமின் மீது அல்லாஹ் எதையெல்லாம் ஃபர்வாக்கி இருக்கிறானோ, கடமையாக்கி இருக்கிறானோ, அதில் பேணுதலாக நீங்கள் இருங்கள் என்று பார்ந்தவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய மரணம் வெற்றிகரமான ஒரு மரணம். அல்லாஹ் உங்கள் மீது எதை கடமையாக்கி இருக்கிறான்? தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான், நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், வசதி வாய்ப்பு இருந்தால் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான், வசதியும் உடல் வலிமையும் இருந்தால் ஹஜ்ஜை உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். இந்த கடமைகளில் கவனமாக இருங்கள். ஷஹாதத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதத்து அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கவே மாட்டேன் என்கிற தௌஹீத் கொள்கையை உங்கள் மீது அவன் கடமையாக்கி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் நான் பின்பற்ற மாட்டேன் என்கிற சுன்னாவை உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். இப்படி அல்லாஹ் தௌஹீத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுதல், இன்ன பிற கடமைகள், இவைகள் அனைத்தையும் நான் சரியாக செய்கிற போது என்னுடைய முதல் கடமை சீராகி விடுகிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லித் தருகிற போது ஒரு கட்டிடத்தை நமக்கு ஒரு ஊமையாக்கி அதற்கு தூண்களாக இந்த கடமைகளை வைத்தார்கள். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ ஷஹாதத்தி அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா வ ஸௌம் ரமலான் வஹஜ்ஜில் பைத் மன் இஸ்தத்தஅ இலைஹி ஸபீலா. இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம், இந்த கட்டிடம் ஐந்து தூண்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரும் இல்லை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார் என்கிற அது முதல் தூண். தொழுகையை நிலைநாட்டுதல் இரண்டாவது தூண். ஜக்காத்தை வழங்குவது மூன்றாவது தூண். நோன்பு வைப்பது நான்காவது தூண். ஹஜ் செய்வது ஐந்தாவது தூண் என்று இந்த ஐந்து தூண்களின் அடிப்படையில் இஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்கன்னா இந்த ஐந்து பில்லர்களில் ஒரு பில்லர் கீழே விழுந்தாலும் அந்த கட்டிடம் சரிந்துவிடும். அதனால் மரணத்திற்கு தயாராகக்கூடியவர்களே, உங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டுமே தெரிந்த விஷயம் இது. உங்கள் தொழுகையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் நோன்பில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், வசதியும் வாய்ப்பும் வழங்கப்பட்டு ஜக்காத் என்கிற கட்டாய கொடையை, கட்டாய தர்மத்தை வழங்குகிறீர்களா இல்லையா என்பன போன்ற அனைத்து விஷயமும் உங்களுக்கு உங்கள் இறைவனுக்கு மட்டுமே தொடர்புடையது. அதிலே நீங்கள் சரியாக இருங்கள், வேறு எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆஹா, இத்தனை காலம் நான் தொழாமல் இருந்து விட்டேனே, இத்தனை காலம் நான் நோன்பு வைக்காமல் இருந்து விட்டேனே, எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது அல்லாஹுவோடு அல்லாஹுக்கும் உங்களுக்கும் சம்பந்தப்பட்டது. உலகத்தில் வாழுகிற யாரும் 100% பர்ஃபெக்ட் அல்ல, எல்லாரிடத்திலும் ஏதோ குறைகள் இருக்கிறது. அதுபோன்று உங்கள் வாழ்விலும் இப்படிப்பட்ட குறைகள் வந்துவிட்டது. அதற்குரிய பாவ மன்னிப்பை நீங்கள் உண்மையான முறையில், உளப்பூர்வமான முறையில் அல்லாஹுவிடத்தில் நீங்கள் தேடிவிட்டு உங்களுடைய கடமைகளை நிச்சயம் மிகவும் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன? அல் இக்ஸாரு மின் திக்ரில் மௌத், மரண சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். மரண சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்பவர் தான் மரணத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்பவர். அப்படித்தானே? ஒருத்த பரீட்சையில் எப்பங்க நல்ல மார்க் எடுப்பான், எப்பங்க அவனுக்கு நல்ல மார்க் எடுக்கணும்னு ஒரு ஆசை வரும். டுவெல்த்தில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கிறார். எதுக்குப்பா நீ ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கிற? என்னுடைய எய்மே நான் டாக்டர் ஆகணும், என்னுடைய எய்மே நான் எம்பிபிஎஸ் முடிக்கணும். இப்போ எம்பிபிஎஸ் எப்போ அவன் முடிக்க முடியும்? எம்பிபிஎஸ் எப்படி அவனால் படிக்க முடியும்? அந்த எம்பிபிஎஸ்ஐ குறித்த கனவுகளை அவன் கண்டுகொண்டே இருக்க வேண்டும். டாக்டர் ஆகிவிட்டதற்கு பிறகு அவனுக்கு இந்த சமுதாயத்திலே கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை, அந்த அந்தஸ்து, அதை பற்றி அவன் கனவு கண்டுகொண்டே இருக்க வேண்டும். அதை ஒரு லட்சியமாக, இலக்காக நிர்ணயித்து அதை நோக்கி அவன் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவனால் தானே வெற்றிகரமான ஒரு மருத்துவராக முடியும், அல்லது ஒரு இன்ஜினியராக வேண்டும் என்று நினைத்தாலும் அதே தான், அல்லது ஒரு பெரிய தொழிலதிபராக ஆக வேண்டும் என்றாலும் அவன் அது குறித்து என்ன செய்யணும், எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் அதை நோக்கிய பயணத்தில் அவன் ஈடுபாட்டுடன் அந்த இலக்கை நிர்ணயித்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டும்.